சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி க்ரீமி பாஸ்தா செய்யலாம். அதுக்கு 50 கிராம் பட்டர், 1 கப் துருவன சீஸ், 1 கப் பீன்ஸ், 7 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா, 1 கப் கேரட். பாஸ்தாவை வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். சூடான பேனில் 50 கிராம் பட்டர் போட்டுக்கிறோம். அது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 7 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி, நாங்கள் 7 டேபிள்ஸ்பூன் மைதாக்கு 2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டோம். அது க்ரீம் மாதிரி நல்லா வரணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். வேக வச்ச பீன்ஸ் போட்டுக்கலாம். வேக வச்ச கேரட் போட்டுக்கலாம். துருவன சீஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீஸ் போட்டு ரொம்ப நேரம் கேஸில் வைக்கக்கூடாது. வேக வச்ச பாஸ்தாவை உடனே போடணும். போட்டு பாஸ்தாவை நல்லா காய்கறிங்க மைதாவோட நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மேலே கொஞ்சம் துருவன சீஸ் போடுறோம். துருவன சீஸ் போடுறோம். ட்ரை மின்ட் லீஃப் போடுறோம். டெக்கரேஷன் அண்ட் டேஸ்ட் ஆப்பிள் போடுறோம். இப்போ மைக்ரோ ஓவனில் 10 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம்.
பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இது மேலே டெக்கரேஷனுக்காக போமோகிரானேட் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் இது கூட பைனாப்பிள் போடலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். க்ரீமியான எம்மியான பாஸ்தா ரெடி.